Welcome to class 5 computer science. Chapter 1 History of computers, part 4 Evolution of computers, part 3. In this session we are going to see another example of first generation computers. See the example. Mark 1, ENIAC, EDSAC, EDVAC and UNIVAC 1. Okay, in previous video we have learned about the first example we will explain. In this session we are going to see the next example of ENIAC. ENIAC. What is full form of the ENIAC? Yes, Electronic, Numerical, Integrator and Computer. Okay, once again, Electronic, Numerical, Integrator and Computer. This is full form of ENIAC. The ENIAC was developed by John Prosper Eckert and John W. Macaulay in the year 1946. Okay, in the ENIAC, யார் டெவலப் பண்ணது அப்படின்னா ஜான் பிரிஸ்பர் எக்கர்ட் அப்படின்றவங்களும் ஜான் டபிள்யூ மக்லி அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க 1946ல டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் ஃபுல்லி எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இந்த ENIAC ஃபுல்லாகவே எதை பேஸ் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க, எஸ் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ரீவியஸாக பார்த்துருந்த மார்க் ஒன்னுங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தோம், எஸ் இட் இஸ் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எஸ், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 18,000 வாக்யூம் டியூப்ஸ் அண்ட் ஆக்குபைட் அண்ட் ஏரியா ஆஃப் 63 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அண்ட் வெயிட்டட் மோர் தேன் 27,000 கிலோகிராம்ஸ். ஓகே, இந்த ENIAC எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எஸ் இந்த ENIAC கம்ப்யூட்டரில் 18,000 வாக்யூம் டியூப்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இது எவ்வளோ ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 63 ஸ்கொயர் மீட்டரை ஆக்குபை பண்ணியிருக்கும். ஓகே, அண்ட் இதனோட வெயிட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, 27,000 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறஸ் Markai took about 5 seconds for adding two large numbers the ENIAC could do it in 200 microseconds. Okay, நம்ம ப்ரீவியஸாகவே மார்க்கையில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பர் கால்குலேஷனுக்கு 3 to 5 seconds வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மார்க்கை கூட இந்த ENIAC-ஐ கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர் கால்குலேஷனுக்கு இது எவ்வளோ தான் டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த ENIAC இயர்ஸ் 200 மைக்ரோ செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் ஹாஸ் ஸ்பீட் ஆன் த ஆர்டர் ஆஃப் 1000 டைம்ஸ் ஃபாஸ்டர் தன் தட் ஆஃப் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மெஷின்ஸ். ஸோ அதனால் இதை என்னன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மெஷினை விட
இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, 1000 times ஃபாஸ்ட்டாக இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. It was originally built to help the army in launching bombs and missiles more accurately. Okay, இந்த ENISA யாருக்காக மெயினாக கிரியேட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல மெயினாக இது யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆர்மியில் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு தொகையிலையும் இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் இட் டிட் நாட் ஹாவ் ஸ்டோர்டு ப்ரோக்ராம்ஸ். ஓகே, இந்த ENISA யூஸ் பண்ணி நம்மளால் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எதுவுமே ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹேட் டு பி ப்ரோக்ராம்டு பை மேன்வலி வயரிங் த கோட் ஃபார் ஈச் டாஸ்க். அப்போ நம்ம ஒரு ஒரு டாஸ்க்கை பண்ணும்போதும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நம்மளாகவே மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த ENISA ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ண முடியாது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேன்வலாகவே கோடை ரைட் பண்ணுறோம். ஓகே. ஓகே சில்ட்ரன், இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்க ENISA பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, தேங்க்யூ. See you the next video.